ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ராஜஸ்தான் மாநிலத்தோட ரிசல்ட்டு கூடிய விரைவில் வெளியிட போகிறதா போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து அஃபீஷியல் நியூஸ் வந்திருக்கு. அதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டுக்கும் ரிசல்ட் அப்டேட் பற்றி அதிகாரப்பூர்வ செய்தி வந்த வீடியோவை ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதில் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இது மாதிரியான லேட்டஸ்ட் அப்டேட் அப்புறம் வேலைவாய்ப்பு தொடர்பான அனைத்து தகவலும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுங்க நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராஜஸ்தான் ஸ்டேட்டுக்கு நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணி 5 மாதம் ஆச்சு. இது வரைக்கும் அவங்களுக்கு ரிசல்ட் வெளியிடலை. பட் இப்போ அதிகாரப்பூர்வ செய்தி போஸ்ட் ஆஃபீஸ் ட்விட்டர் பேஜில் கூடிய விரைவில் வெளியிட போகிறதா சொல்லிட்டாங்க. விஜயராம் சௌத்ரி அப்படிங்கிறவர் 14th November வந்து இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் ட்விட்டர் பேஜில் கேட்டிருக்காரு, வென் வில் டிக்ளேர் ரிசல்ட் ஆஃப் ஜிடிஎஸ் ராஜஸ்தான் கேட்டிருக்காரு. ஆனால் ஹிந்தியில் தான் பண்ணியிருக்காங்க, நான் இது வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு இந்தியா போஸ்ட்லேருந்து நேற்று ரிப்ளை பண்ணியிருக்காங்க. என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, ராஜஸ்தான் வட்டத்தில் கிராம டக் சேவாக்களின் காலியாக உள்ள பதவிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்காக சைக்கிள் 2 கீழ் வட்ட அலுவலகம் மட்டத்தில் தகுதி சேர்ப்பார்ப்பு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. இப்போது ஆன்லைன் முடிவு சிஇபிடி ஹைதராபாத்தால் வெளியிடப்பட உள்ளது, எனவே தயவு செய்து காத்திருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிஇபிடியில் வந்து இந்த டேட்டா வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆன்லைன் முடிவை வந்து சிஇபிடி ஹைதராபாத் மூலமாக தான் வெளியிட போகிறோம், வெளியிடப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.